Hi friends, today's special Mee Goreng restaurant style. So number simple restaurant style வீட்ல மீ கோரிங் பண்ண போறோம். நான் ஒவ்வொரு மீ கோரிங்கும் டிஃப்ரெண்ட் ரெசிபி சென்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக உள்ளது. ஸோ அது எப்படி சமைக்குதுன்னு பார்க்கலாமா? அவங்க வீட்டுக்குள்ள போகலாம். தேவையான பொருட்கள் எல்லோ மீ எடுத்தீங்க, மஞ்சள் மீ அதை எடுத்து நல்லா சுடுதண்ணில் போட்டு எடுத்து பச்சை தண்ணியெலாம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருங்க வடிகட்டில. அதை தவிர்த்து வெங்காயம் ஒரு வெங்காயம் எடுத்துக்கோங்க, ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. முட்டை ரெண்டு, கேரட் பாதி கேரட் எடுத்து அதையும் ஸ்லைஸ் பண்ணி வச்சுங்க. இப்போ நம்ம சமைக்க போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம முட்டையை வந்து பொறிச்சு எடுத்துக்குவோம். அதாவது நல்லா ஸ்க்ரபிள் பண்ணி எடுத்து தனியாக வச்சுருக்கோம். சூடான எண்ணெயில் முட்டையை ஊற்றி வச்சு ஸோ அதை நல்லா குக் பண்ணி நல்லா ஸ்க்ரபிள் பண்ணோம். ஸ்க்ரபிள் பண்ண பிற்பாடு நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். முட்டையும் நல்லா வந்துருச்சு. ஸோ இந்த டைமில் வந்து நம்ம எடுத்து வச்சுருவோம் தனியாக ஒரு பவுலில். இப்போ நம்ம அந்த ஆயிலில் நம்ம வெங்காயத்தை போட்டலாம். அப்படி உங்களுக்கு ஆயில் பத்தலைன்னா நீங்கள் எண்ணெயை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கங்க. நம்ம நறுக்கி வச்சிருந்த வெங்காயத்தை போட்டு தாளிப்போம். நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்களேன். இந்த டைமில் வந்து போன்லெஸ் சிக்கன் போட்டுக்குவோம். இது வந்து சிக்கன் வந்து ஆப்ஷனல், நீங்கள் போராட்டிக்கணும் போடலை, எக்ஸ்ட்ரா போட்டோன்னா கூட நீங்கள் போட்டுக்கலாம் போன்லெஸ் சிக்கன். பாதி கேரட் நறுக்கி வச்சிருந்தாலும் அதையும் போட்டுக்குவோம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். வெறும் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு கிளறி விடுவோம். இப்போ நம்ம எல்லோ மீ போடுவோம். முதல் நம்ம வெறும் மிளகாத்தூள் போட்டோம்ல, அது நல்லா அப்படியே நல்லா வந்த பிற்பாடு தான் நம்ம மஞ்சள் மீ போடுறோம். மஞ்சள் மீ ஏற்கனவே நம்ம சுடுதண்ணில் கழுவி பச்சைத்தண்ணில் கழுவியும் வச்சுருக்கோம். இப்போ அது நல்லா கிளறி விடுவோம். ஆயிஸ்டர் சாஸ் 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விடுவோம். லைட் சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூன். உப்பு லேசாக போட்டுக்குவோம் தேவையான அளவு, டேஸ்ட்க்கு ஏற்றபடி. டார்க் சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூன் கலருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். சிக்கன் ஸ்டாக் 1 டீஸ்பூன். இது ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்ம சமைக்கிறனால சிக்கன் ஸ்டாக் கண்டிப்பாக போடணும். அப்படி உங்களுக்கு வேணும்னாக்கா நீங்கள் தவிர்த்தலாம் வீட்டுக்கு சமைக்கிறது இருந்தாக்கா. சுகர் 1 டீஸ்பூன் போட்டுக்க, டேஸ்ட் சேர்த்து கொடுக்கும். நல்லா கிளறி விடுவோம் எல்லாமே சரி சமமாக படுற அளவுக்கு. சாலட் 2 கைப்பிடி அளவு போட்டுக்கங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இது சாலட் நல்லா ஃபுல்லி குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ நீ மிக்ஸ் பண்ணி விட்டாக்கா அந்த சூடுலேயாவது குக் ஆயிரும். அவ்வளோதான் நம்மளுடைய ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மீ கோரிங் இஸ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் பட்டன் அமுத்துங்க. அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் சேரும். ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ஹாப்பி குக்கிங். பாய் பாய். லவ் யூ ஆல். டேக் கேர்.